சார், அவன் ஃபுல் டைம் கஞ்சா பார்ட்டி சார். அதை அடிச்சா என்ன வேணாலும் செய்வான். அவன் மேல ஏற்கனவே ஒரு 10-15 கேஸ் இருக்கு. அதுக்காக சார், அவன் ஏற்கனவே அடி வாங்கி சாகர நிலைமையில இருக்கான். இப்ப நீங்களும் கை வச்சீங்கன்னா நாளைக்கு அவன் சாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். துறையா சார். டேய், போலீஸ்கார மேலேயே நீ கை வைப்பியா? கையில பொருள் இல்லாம போச்சு. இருந்தா நீ செஞ்சிருவியா? டேய், இந்த லாக்கப்லயே உன்னை கொன்னா கூட எவனும் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். கயிறை கொண்டு வந்து இவனை தலைகீழா கட்டி தொங்க விடு. சார் சார், நீங்க வாங்க சார், இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். சொன்ன கேளுங்க. இனிமே ஒழுங்கா இருக்க சொல்ல இல்ல. அப்படியே முட்டிய முடிக்க ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ மூத்திரம் போறதுக்கு 1 மாசம் ஆகும். சும்மா காமெடி பண்ணாது சார். இனிமே உன்னை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்படியே லத்திய உள்ள வச்சு ஏத்தி ஏத்துன்னு ஏத்திடுவேன். ஏத்துறதுனா ஏத்தின்னு போ, சும்மா பேசி நிக்கிறேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, வெளியே போடா. சார் சொல்லுங்க சார். சார் சார், ஒரு பீடி கொடுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆவரேஜ். எல்லாரும் போன மாசம் நம்ம குரோத்தை பாருங்க. ஜஸ்ட் ஸ்லாண்டிங் லைன். நம்ம ஊர்ல பணம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க. ஃபைண்ட் தம், கன்வின்ஸ் தம். அடுத்த மாசம் நம்ம பெரிய அளவில் ரீச் ஆகணும். எல்லாரும் அவங்கவுங்க டார்கெட்டை கவர் பண்ணுங்க. நம்மளால ஏன் அது முடியாது? ஹேவ் எ கிரேட் டே அண்ட் ஆல் தி பெஸ்ட். அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ். சொல்லுங்க சார். டார்கெட் அச்சீவ் பண்ணாம தண்டமா இருக்கிறவங்களுக்கு கம்பெனி எந்த காலத்துல வீணா சம்பளம் தராது. இந்த மாசம் அச்சீவ் பண்ணிடுவேன் சார். செஞ்சாது உனக்கு தான் நல்லது, இல்லைன்னா யூபிபி ஃபயர்டு. இது மட்டும் வளர்ந்தா போதாது, கம்பெனியும் வளரணும். யூ ஷுட் பி ஃபிட் ஆல்வேஸ். நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் சார். வீண் செலவு தான். பெருசா வந்துட்டார் கூட்டியான. டேய், நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறா, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். அதில்டா மகேஷ், எனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இறங்கி பேசி பாலிசியை பிடிக்க தெரியல. உள்ளுக்குள்ள பயமா. இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ரொம்ப பெரிய ஆள். பாலிசி கிடைச்சா லக்கு. நீ உட்காரு. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கலான் இருக்கேன்டா. அதுக்கு அவசியம் இருக்கா என்ன? சரி, உன் மனசுக்கு அப்படி தோணுதுன்னா போயிட்டு வா, தப்பே இல்லை.